அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும், மேலும் இந்த மகர ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு, எந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா அமைவாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்முடைய ராசி சனி பகவான் வந்துருவாரு. சனி பகவான் நீதிக்காரகன் அழைக்கப்படுறாரு. பெண் தத்துவ ராசியா வரும். பஞ்சபூதங்கள்ல நம்ம உள்ளடக்கும் போது நில தத்துவத்தில் இந்த மகர ராசியை உள்ளடக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இரட்டை ராசி, ஒரு இரட்டை தன்மை கொண்ட ஒரு ராசியா இந்த மகர ராசி பார்க்கப்படுது. பொதுவா இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் இரக்க சுபாவம் அதிகமா உடையவர்களா இருப்பாங்க, அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய மனதுல எப்போதுமே ஒரு பயமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்குறாங்கன்னா அந்த விஷயம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற அந்த குழப்பத்தோடையும் ஒரு பயத்தோடையும் இறங்குவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா அதுல ஒரு சாதகமான போக்கு அறுவடை செஞ்சிருவாங்க. சோ அது இந்த ராசிக்குரிய ஒரு தனித்துவமா பார்க்கப்படுது. அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க, மற்றவர்களுடைய எண்ணத்தை புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதுமே தன்னை சுத்தி இருக்கவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப இவங்க ரியாக்ட் ஆவாங்க. இரட்டை தன்மை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இவர்கள் வந்து தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்புடையவர்களா இருப்பாங்க. எப்போதும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா பெரும்பாலும் இவர்கள் வந்து வேலை செய்யறது கிடையாது. அதே சமயத்துல பொய் சொல்வதனால ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குனாக்கா அந்த விஷயத்துக்காக பொய் சொல்லுவாங்க, ஆனா அந்த பொய்யும் நிலைத்து இருக்காது. பொய் சொன்னாலும் இவர்களே வாயை விட்டு மாட்டிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எப்போதும் செலவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மந்த தன்மையோட செயல்படுவாங்க. பெரும்பாலும் இவர்கள் செலவு செய்ய விரும்புறது கிடையாது. அப்படி செலவு செஞ்சாங்கனாக்கா கையில இருக்கிற மொத்தத்தையும் செலவு செஞ்சிருவாங்க. தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னுடைய வாழ்க்கை முறையை அப்படியே மாத்தி அமைச்சுக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு அதிகமா உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா அதிகமா பேச மாட்டாங்க, அப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா வாயை மூடவே மாட்டாங்க. அதுவும் இந்த மகர ராசிக்குள்ள ஒரு தனித்தன்மையா பார்க்கப்படுது. பெரும்பாலும் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, ஆனா பார்க்கறதுக்கு ஏதோ அமைதியானவர்கள் போல இருப்பாங்க. யாராச்சும் இவர்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதிகமா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா கேர் எடுத்து பேசுவாங்க, உரிமையோட பேசுவாங்க, ஆனா பார்ப்பதற்கு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. அடுத்ததான் அந்த மகர ராசியுடைய சிறப்பு குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுலயும் சரி, பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுலயும் சரி, இவர்களுக்கு நிகர் இவர்கள் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தன்மையோட நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் மகிழ்ச்சியா பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. சனீஸ்வரன் நம்முடைய ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்கள் சூஸ் பண்ற பாதை அப்படிங்கிறது ஒரு சரியான பாதையா இருக்கும். தவறுதலான வழியில பெரும்பாலும் இவர்கள் இறங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையில பிறக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த முறையும் ஒரு சிறப்பான முறையாக இருக்கும். அதனால பெரும்பாலும் தவறுதலான வழிக்கு இவர்கள் போவது கிடையாது. அதே போல இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான கல்வி முறையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதிகமா படிக்கலைனாலும் நல்லா படித்தவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க. புது புது விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு படிக்கலைனாலும் படித்தவர்கள் போல இவர்களுடைய ஆட்டிடியூட்லாம் அப்படியே மாத்திப்பாங்க. அதுவும் இந்த மகர ராசிக்குள்ள ஒரு சிறப்பு தன்மையா பார்க்கப்படுது. அதே போல இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமான சிந்தனை ஓட்டம் இருக்கும். குறிப்பா இந்த திருமணம் லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமா இவர்களுக்கு வந்துட்டு போகும். அடுத்தது பார்த்தோன்னா உயர்ந்த குணமும் பெரியவர்களை மதிக்கக்கூடிய போக்கும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். தன்னை போலவே பிறரையும் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் உழைப்பதற்கு தயங்க மாட்டார்கள். எந்த ஒரு செயல்ல இறங்கினாலும் சரி, அதுல விடாமுயற்சியோட இறங்கி அதுல வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க. அதுவும் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு குணமா பார்க்கப்படுது. பெரும்பாலும் தடைகளை கண்டு மனம் தளராதவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்போக்கம் இவர்கள்ட்ட அதிகமா வெளிப்படும். இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கினாக்கா அதை உடனே செஞ்சு முடிக்கணும், அதை டக்குன்னு அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும்னு அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும்தான் இவங்களுடைய மைனஸா இருக்கு. சில சமயங்கள்ல இவங்க எதிர்பார்க்கிற அந்த ரிசல்ட் கிடைக்கலனா இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இவர்கள்ட்ட அப்படியே பற்றிக்குது. அதுவும் ஒரு மைனஸா இருக்கு. இது ரெண்டையும் இவர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் யதார்த்தமான சூழ்நிலைகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாக்கா நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில ஏற்படும். எப்போதுமே இவர்கள் மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வெளியில வீரன் போல பேச்சு, ஆனா செயல்ல பார்த்தோம்னாக்கா பெருசா அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் பலவீனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரிவாத குணம் மட்டும்தான். இது சில சமயங்கள்ல இவர்களுக்கு பலமாகவும் மாறுது, சில சமயங்கள்ல இது இவர்களுக்கு பலவீனமாகவும் மாறுது. இதெல்லாம் இந்த மகர ராசியில பிறந்தவர்களுக்கான ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா அந்த மகர ராசியை சேர்ந்த
கொண்டவர்களுக்கு கண்டிப்பா காதல் அனுபவம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கக்கூடிய வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே போல உண்ணாமலும் உறங்காமலும் கூட இருப்பாங்க. தனக்கு பிடித்த மாணவர்கள்ட்ட பேசாம ஒருபோதும் இருக்க மாட்டாங்க. பொதுவா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னாக்கா, இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு இந்த அன்பு உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். அதுவே ஆண்களாக இருந்தால் அந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையாக இருக்கும். அதாவது ஆண் மகர ராசிக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் காதல் உணர்வும் சரி, காதல் சார்ந்த விஷயங்களையும் சரி, கொஞ்சம் போல்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பெண்கள் கொஞ்சம் டவுனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இவருடைய அன்பு முறை அப்படிங்கிறது ரொம்ப சிமிலரா இருக்கும், பார்ப்பதற்கு ரொம்ப சிமிலராகவே இருக்கும், ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எளிமையில ஒருவர் மேல நம்பிக்கை வராது. அப்படி நம்பிக்கை வந்துட்டுனாக்கா அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அப்படியே நம்பி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல இந்த குணமானது இவர்களை காயப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுடைய காதல் அப்படிங்கிறது எப்போதும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுகளோடு அப்படியே வெளிப்படும், ரொம்ப ஆழமான காதல் உணர்வாக இருக்கும். மேலும் இவருடைய காதல் அப்படிங்கிறது எந்த வகையிலும் தவறாக இருக்காது. எப்போதும் தன்னுடைய பார்ட்னரை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் இவர்கள் நினைப்பாங்களே தவிர எப்போதும் தாழ்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு ஒருபோதும் வராது. தன்னுடைய பார்ட்னருக்கு திருப்தி தரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் காதுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க, மகிழ்ச்சியாக வச்சுக்க வேணும்னு நினைப்பாங்க. பொதுவாகவே மகர ராசியுடைய குணம் என்னன்னாக்கா, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே மகிழ்ச்சியா வச்சுக்க வேணும், எப்போதுமே திருப்தியா வச்சுக்க வேணும். அவருடைய மன மகிழ்ச்சியை கண்டு இவர்கள் மகிழ்ச்சி காண்பாங்க. அதுதான் இந்த மகரத்துடைய ஒரு இயல்பாவே இருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய குணம், சில சமயங்களில் பிடிவாத குணம் இருந்தாலும் தனக்கு பிடித்தமானவர்களுக்காக எதையும் இழக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறது இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அவை காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுல மகர ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு சிறப்பான அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் காதல் வாழ்க்கையில ஒரு சிறப்பான வெற்றியை அடைகிறாங்க, ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனால் சில சமயங்கள்ல இந்த காதல் வாழ்க்கையில ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதனால ஒரு சிலருக்கு பிரிவுகளும் சில சமயங்கள்ல ஏற்படுது. ஆனா அந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்திலிருந்து எளிமையா மீண்டு வரமாட்டாங்க, கொஞ்சம் ஆழமா இருக்கும் இவர்களுடைய உணர்வுகள்லாம். அதனால அதிகமா அந்த காதல் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னாக்கா அதை நினைச்சு அதிகமா வருத்தப்படக்கூடியவர்களாகவும் எப்போதும் ஆறாத காயங்கள் மாதிரி இவருடைய மனநிலையில எப்போதுமே அந்த உணர்வானது இருந்துகிட்டே இருக்கும். பொதுவா அந்த மகரத்தை சேர்ந்தவர்கள் காதல் வாழ்க்கையில ஈடுபடுறாங்கன்னா அந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறாங்க. அதே சமயத்துல இந்த காதல் உணர்வு கொஞ்சம் நெகட்டிவா போகும்போது ரொம்ப வாழ்க்கையில கீழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகளையும் இவர்கள் பெறுகிறார்கள். ஆகவே காதல் வாழ்க்கையில இவர்கள் கொஞ்சம் கண்ணியமானவர்களாக இருக்கிறது சிறப்பு. அடுத்ததாக இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், உடைய திருமண வாழ்க்கை, திருமண பந்தம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே அமைது. உடைய ஆரம்ப காலகட்டம் எவ்வளவு கசப்பாக இருந்தாலுமே திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அனுபவிக்கிறாங்க. திருமணம் ஆனதற்கு பிறகுதான் இவங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை திருமணத்திற்கு பிறகு அனுபவிக்கிறாங்க. எப்போதுமே இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மகர ராசிக்காரர்களுடைய திருமண பந்தம் அப்படிங்கிறது பெரும்பாலும் திருப்திகரமா தான் இருக்குது. சரியான பொருத்தும் பொழுது இன்னும் சிறப்பான வாழ்க்கையை இந்த மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. எப்போதுமே இந்த மகர ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கையில ஒரு இனிமையான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்போதுமே இவர்கள் ரசித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் திருமணம் பெரும்பாலும் ஏற்படுது. இவருடைய வாழ்க்கையில இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கும் காதலர்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இவர்கள் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் சிறப்பு தான். மற்றபடி வீட்டில் பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்புமே இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். பொதுவாகவே திருமணத்திற்கு பிறகுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. அதே போல இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்குரியவர்களா வருவாங்க. இந்த நட்சத்திரம் எல்லாம் பொதுவாகவே பார்த்தோம்னா காதல் திருமணத்துல அதிகமான விருப்பத்தை ஏற்படுத்துது. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிறாங்க. அப்படியே இல்லைனாலும் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய லைஃப் பார்ட்னரை அதிகமா விரும்பக்கூடியவர்களாகவும் அதிகமா நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பொதுவாக அந்த மகர ராசிக்காரர்கள் சிறிது சோம்பேறித்தனம் உடையவர்களாக இருப்பாங்க. சில சமயங்கள்ல இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவானவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த காரியத்தை எடுத்தாலுமே அதை முடிக்க முடியாது அப்படிங்கிற கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது இவங்களுக்கு அறியாமலே இவங்களுக்குள்ள அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது நம்மளால முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிற கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்போதும் சிடு சிடுன்னு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில சமயங்கள்ல கொஞ்சம் கோபமான மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படும். எந்த அளவிற்கு அன்பானவர்களாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சிடு சிடுன்னு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம சனி பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால கோபமான மனநிலை கொஞ்சம் அதிகமா வரும். அடிக்கடி கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கோபம் வந்துட்டுனா அவ்வளவு எளிமையா அமைதியாக
பழக மாட்டாங்க. சட சடன் ஏதாச்சும் பேசிடுவாங்க. சின்ன விஷயங்களுக்காக ஏதோ பெரிய பெரிய வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அந்த வார்த்தைகளுக்காக ரொம்ப கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலும் பார்த்தோன்னா குடும்பத்துல முக்காவாசி பேரோட ஏதோ கொஞ்சம் வாக்குவாதமாகவும் ஏதோ கொஞ்சம் எதிரியான ஒரு மனநிலையோடும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா திருமண வாழ்க்கையில இன்னும் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா அனுபவிக்க முடியும். அடுத்ததாக இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு, எந்த ராசிக்காரர்கள் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு சப்தம ராசியான அதாவது மகர ராசியிலிருந்து ஏழாம் வீடு கடக ராசி. ஆகவே கடக ராசியை இவர்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளலாம். சோ அது ரொம்ப சிறப்பா இருக்கும். மகரத்திற்கும் கடகத்திற்கும் ஒரு சிறப்பான ஒற்றுமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்குரிய கன்னி ராசிக்காரர்களையோ அல்லது பத்தாம் இடமான துலாம் ராசிக்காரர்களையோ திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு. முதலாவதாக கடகம், கடகத்திற்கு அடுத்தது கன்னி ராசி, கன்னிக்கு அடுத்தது துலாம். இந்த ராசிகள் ரொம்ப சிறப்பு. இது எல்லாத்தை விடையும் ரொம்ப சிறப்பு எதுன்னு பார்த்தோம்னா மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்களையே பொறுத்துறது. ஏன்னா மகர ராசிக்கு மகர ராசியை பொறுத்தும் பொழுது இவருடைய சிந்தனையும் மனநிலையும் பெரும்பாலும் ஒற்றுமையா போகும். அதனாலேயே பெரும்பாலும் பிரச்சனையோ குழப்பங்களோ இருக்காது. ஆகவே மகர ராசிக்கு மகர ராசியே ஒரு சிறப்பான ஒரு பொருத்தமாக நிச்சயமாக இருக்கும். மற்றபடி கடக ராசியும் சிறப்பு தான். கடக ராசிக்கு அடுத்தது கன்னி ராசி, கன்னி ராசிக்கு அடுத்தது துலாம் ராசி. இது வந்து ராசிப்படி இந்த நான்கு ராசிகள் பொருத்தமாக இருக்கும். மற்றபடி வேற ராசிக்காரர்களாக இருந்தாலுமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை அவர்கள் கூட கம்ப்ளீட்டா கம்போஸ் பண்ணி பார்க்கும் போது அதுலயும் பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயமா வரது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வேற சில ராசிக்காரர்களோட திருமணம் செஞ்சுக்கிட்டாலுமே ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல மைனஸா போனாலும் ஜாதக பொருத்தம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கறது பட்சத்துல அந்த வாழ்க்கை சூழ்நிலையானது ரொம்ப பாசிட்டிவா அப்படியே மாற்றி அமைக்கப்படும். அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி நல்லா கம்போஸ் பண்ணி பாத்துக்கணும். அதையும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் அதிகமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் சனிக்கிழமை வியாழக்கிழமை இந்த இரண்டு தினங்கள்ல விரதம் இருக்கிறது சிறப்பு. விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து பொறுமையை கடைபிடித்து வரும்போது இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுது. மற்றபடி இந்த மகர ராசியை பொறுத்தளவுல திருமண வாழ்க்கையில பெரும்பாலும் குழப்பம் வரது கிடையாது. அது மட்டும் இல்லாம லவ் ரிலேஷன்ஷிப்லயும் பெரும்பாலும் குழப்பம் வரது கிடையாது. அப்படி ஏதாச்சும் குழப்பம் வந்துச்சுன்னா அது அதிகபட்சம் உங்களுடைய வார்த்தைகளால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்மூடித்தனமா ஏதாச்சும் பேசிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுறது, கண்மூடித்தனமா பேசிட்டு அதுல ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்களை திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இதனால அந்த பேச்சு வார்த்தைகளால அதிகமா குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டா திருமண வாழ்க்கையும் சரி லவ் ரிலேஷன்ஷிப்பும் சரி ரொம்ப சிறப்பாகவே அமையும். ஓவரால் அந்த பதிவுல மகர ராசியுடைய ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷனை பார்த்தோம், அப்புறம் லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் ரிலேட்டடான விஷயங்களையும் பார்த்தோம். மகர ராசிக்கு எந்த ராசி பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான காம்போவை ரொம்ப டீடைலாவே நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவுகள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்புக்கு தகுந்தாற் போல ஒரு சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு 60-70% நிச்சயமா ஒத்து வரும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு கம்பேர் ஆகி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரான ப்ரெடிக்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அந்த பதிவு நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த நட்சத்திர பலன்களோட சேர்த்து உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் இந்த பலன்களையும் நீங்க ரொம்ப கிளியரா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சோ அதுக்கான வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மூன்று பதிவுகளையும் நீங்க டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதலை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல ரெகுலரா கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும். சோ அந்த வீடியோஸ் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ அந்த பதிவுகள் மூலமா ஒரு சின்ன புரிதலாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், சோ பீ கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்க்கை.